எல்லோருக்கும் வணக்கம். மனிதர்கள் இன்றைக்கு ஏகப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்கிறாங்க. அவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்கு அவர்கள் தேடிச் செல்லும் இடம் கோயில். ஆனால் அவர்களுக்கு அங்கே தேவை பணம். பணம் இருந்தால்தான் நீங்கள் கோயில்களில் பூஜையோ பரிகாரமோ செய்ய முடியும். அடுத்து மக்கள் தங்கள் துயர் துடைப்பதற்கு அணுகும் இடம் சில ஆன்மீகவாதிகளையோ பல ஜோதிடர்களையோ. உங்களுடைய பணமும் பொருளும் செலவாயிருக்கும், ஆனால் உங்கள் பிரச்சனை தீர்ந்ததா? உங்களுக்கு பண கஷ்டம் வந்துருச்சு, நீங்கள் ஊரெல்லாம் உலகமெல்லாம் போய் தேடுறீங்க, கோயில் கோயிலாக போய் தேடுறீங்க, நீங்கள் குபேரனாவதற்காக. தயவு செய்து ஊரெல்லாம் உலகமெல்லாம் சென்று குபேரனை தேடுவதை நிப்பாட்டுங்கள். குபேரன் உங்களுக்குள்ளே வீற்றிருக்கின்றார். குபேரன் நமது ஆன்மாவிற்குள் வீற்றிருக்கின்றார். நமது ஆன்மாவிற்குள் பேராற்றல்களும் புதையல்களும் புதைந்துள்ளது. அலாவுதீனும் அற்புத விளக்கும் நமக்குள்ளதான் இருக்கு, ஆனால் நாம் அதை உணர முடிவதில்லை. எப்படி நமது மனதின் பேராற்றல்களையும் புதையல்களையும் உணர்வது? அதற்கான ஒரு சிறிய முயற்சி தான் நடைபெறவிருக்கும் இந்த கருத்தரங்கம் நீ உன்னை அறிந்தால். இந்த கருத்தரங்கத்தில் பங்கு பெற விருப்பமுடையவர்கள் முன்பதிவிற்கு எனது அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்கள் எவ்விதமான பிரச்சனைகளிலிருந்தும் எளிதில் விடுபட என்னை நீங்கள் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கோயிலுக்கு போங்க, வேண்டாம் சொல்லலை, ஆனால் சிலர் இதையே வேலையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் பொன்னான நேரத்தை இதே போன்ற செயல்களின் மூலம் வீணாக்காதீர்கள். உங்கள் அறிவாற்றலை பயன்படுத்துங்கள். இறைவன் உங்களுக்கு அளித்த மிகப்பெரிய பொக்கிஷ சொத்து அறிவு. உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கோயில் கோயிலாக போகிறதை விட்டுட்டு உங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தி நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரான்னு யோசிக்கணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. உங்கள் பலவீனத்தையும் அறிவின்மையையும் ஒருவர் பயன்படுத்த அனுமதிக்கவே அனுமதிக்காதீர்கள். இன்றைக்கி உங்கள்கிட்ட சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தி எப்பேற்பட்ட சொத்துக்களையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். உங்களிடம் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தும் உங்களிடம் அறிவு செல்வம் இல்லை என்றால் எப்பேற்பட்ட செல்வமும் அழிந்தே தீரும். மேலும் பல பதிவுகளுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருட்பதம் வெல்க ஆரணமுகத்தான் அருட்பதம் வெல்கா.